சொல்லப்படுகிற போது நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ஒரு புறம் நம்பலாம், இன்னொரு புறம் நம்ப முடியாமல் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவு தூரத்துக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பிறரணையை பார்க்கிறீர்கள்? நன்றி சாந்தன் அண்ணா. ஐபிசி தமிழின் மூலம் இணைந்திருக்கின்ற உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன் முதலில் இப்படியான ஜெனிவா தீர்மானம் வெற்றியடைந்திருக்கிற நிலையிலே 2013 இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதிலே எங்களுக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்டு குறிப்பாக அது ஒரு நீதிமன்ற பொறிமுறைக்கு கூட சென்று அதை இந்த சர்வதேச நீதிமன்ற பொறிமுறையா அல்லது உள்ளக பொறிமுறையா என்று அங்கே விவாதம் நடைபெற்றுகின்ற போது ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறையினூடாக அந்த விசாரணையை முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அப்போதும் இருந்தது. அது வந்து ஒரு 2 வருட இலங்கை அரசு வந்து 2 வருட கால நீடிப்பை கேட்டபொழுது அது 2013-2015 அப்படி ஒரு கால நீடிப்பு, அடுத்தது 2017-2019 என்பதை தாண்டி இந்த 2021 அடுத்த ஐநா தீர்மானமும் எங்களுக்கு ஆதரவாக இடம்பெற்றிருக்கின்றது. இதனை குறிப்பாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மிக நீண்ட இலக்கு கொண்டிருக்கின்றது. அதில் அடையப்பட்ட ஒரு குறுகிய இலக்காகத்தான் நாங்கள் இதனை பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஏன்னா கடந்த கால வரலாற்றினை நோக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்திருக்கின்றது. சர்வதேச ரீதியாகவும் சரி, உள்நாட்டில் ரீதியாகவும் சரி, ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இதனை நோக்குகின்ற பொழுது எங்களுடைய விடுதலை புலிகளாக விடுதலை புலிகளுடைய காலமாக இருக்கட்டும், தற்போதைய சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்போதுமே ஒரு மனித உரிமை மீறல் என்ற விடயம் வந்து எங்கள் தரப்பிலும் சரி, இலங்கை அரசு தரப்பிலும் சரி ஒரு பாரதூரமான விளைவை தான் தந்திருக்கின்றது. நாங்கள் இதனை விரிவாக நோக்குகின்ற போது ஒரு ஐநா தீர்மானம் 2013 31 தீர்மானம், 2021 41 தீர்மானம், இந்த 2 தீர்மானங்களின் போதும் எங்களுக்கு இந்த 46 தீர்மானம் எங்களுக்கு ஒரு வலுவான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இதனை பாரப்படுத்த முடியாது என்று எங்களுடைய தரப்பு எங்களுடைய ஒரு தமிழ் தரப்பு ஒன்று கூறியிருக்கின்ற போதிலும், ஆனால் நாங்கள் இதனை ஒரு மிக பெரிய வெற்றியாகவும் கருதி கொள்ள முடியாது, இதனை கண்டுகொள்ளாமல் விடவும் எங்களுக்கு முடியாது. ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எவ்வளவு அழுத்தங்களை பிரயோகிக்கின்றோமோ அதன் மூலம் தான் நாங்கள் எங்களுடைய தூர நோக்கை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக இடம்பெற்ற பிடிபி போராட்டமாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இடைபெற்ற பல்கலைக்கழக மாணவருடைய போராட்டமாகட்டும், தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் சர்வதேசத்துக்கு இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 46 தீர்மானம் ஜெனீவா தீர்மானத்தில் இலங்கை வெற்றி பெற்றிருக்கின்றது. இதனை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த இன்னொரு கால நீட்டிப்பை தான் இது வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இதை இலங்கை அரசு கோராவிட்டாலும் இது ஒரு சர்வதேச ரீதியாக இலங்கை ஒரு கால நீடிப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த கால நீடிப்பு திரும்பவும் அடுத்த ஒரு ஜெனிவா தீர்மானம் நடக்கட்டும், நாங்கள் இதனை இப்படியே விட்டுவிட போகின்றோமா என்ற கேள்விதான் எனக்குள்ளே இருக்கின்றது. குறிப்பாக பிடிபி என்ற ஒரு போராட்டம் மாபெரும் மக்களளிச்சி போராட்டம் இடம்பெற்றிருந்தது, அதன் பின்னர் அது ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கட்டமைப்பு தற்போது ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மையை தான் இருக்கின்றது. மக்களை தொடர்ச்சியாக ஒரு தமிழ் தேசிய உணர்வுடன் நாங்கள் இதனை கொண்டு நடத்துகின்ற போதும் அதே நேரம் தேர்தல் புள்ளி விவரங்கள் தான் இங்கே முக்கியமாக இடம்பெற போகின்றது. ஏனெனில் தேர்தல் புள்ளியோரங்களால் ஜனநாயகத்தின் ஊன்றுகோலாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தேர்தல் காலங்களில் இனி வருகின்ற தமிழ் தேசிய அனைத்து தேர்தல் காலங்களிலும் நாங்கள் இதனை உற்று நோக்க வேண்டும். ஏனெனில் ஒரு தேசிய தரப்பு வந்து அதனை முற்றுமுள்ளதாக வளைத்து கொண்டு போகின்ற தரப்பிலே நாங்கள் அடுத்த ஜெனிவா தீர்மானத்தில் இதனை எட்டக்கூடிய நிலைமை நாங்கள் இருப்போமா என்ற கேள்வி என கொண்டே இருக்கின்றது. இல்லை, ஒரு விஷயம் அதில் குறிப்பாக தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்று சொல்வார்கள். ஏற்கனவே இந்த போர் முடிந்த இவ்வளவு ஆண்டுகள் தசாப்தங்களை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு காலிடத்திலும் கால நீடிப்பை கொடுத்து கொண்டிருந்தால் எப்போ இந்த இன நிம்மதி அதனால் நாங்கள் இதிலே முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தற்போது இலங்கை அரசு இயக்குகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு ஒற்றையாட்சி அரசு இயக்குகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை அது இல்லை. எங்களுடைய தமிழ் தேசிய வரலாற்றை நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய தரப்புகளும் சரி வெவ்வேறான கொள்கைகளை கொண்டிருக்கின்றது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு தரப்பான 40,000 வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதனை முற்றுமுள்ளதாக நிராகரித்திருக்கின்றது. அதை நாங்கள் ஒன்றை நோக்க மட்டும், ஏனென்றால் மக்களுக்கு நாங்கள் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். 40,000 மக்களுக்கு அதனை முற்றுமுள்ளதாக இது புறம் தள்ளிவிட்டு இது மிகுதி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மக்களுக்கு இதனை சரி என்று காட்டிக்கொள்வது, மக்கள் மத்தியிலே எது சரி என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த தமிழ் தேசிய தரப்புகளும் முதலே இணக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் கால நீடிப்பை பற்றி தான் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். கால நீடிப்பு 2013-2015, 2017-2021 நிற்கின்றோம். ஆனால் தற்சமயம் இலங்கை அரசில் தற்பொழுது சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த 2021 ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்றது. அதாவது இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தநாள் கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கூட ஒரு இலங்கை அரசே அல்லது அரசியல் பரப்புக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தத்தை பெறக்கூடிய தீர்மானம் தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மேற்குலகத்துக்கு இந்த மகிந்த தரப்பு இலங்கை அரசினுடைய தரப்பு எவ்வாறு
அடாவடித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிராகத்தான் இந்த மேற்குலகம் வந்து பிப்ரவரி மாதம் பிறட்ட நாள் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த இலங்கை அரசு வந்து எவ்வாறு அடாப்படியாக செயற்பட்டு கொண்டிருக்கும், இப்போது செயற்படுகின்ற போல் இன்னும் ஒரு அடுத்த தொடர்ச்சியாக இதய செயற்பாடாக மேற்கொள்ளுமாயின், ஆனால் சர்வதேசம் வந்து இதைவிட வலுவான ஒரு பிரேரணையை இலங்கைக்கு எதிராக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரேரணையின் மூலமே இந்த பிரேரணை நாங்கள் எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக நாங்கள் இதில் நினைத்துக் கொள்ளவில்லை, இது எங்களுக்கு முற்றுமுழுதாக எதிரானதாகவும் இருக்கவில்லை என்று இலங்கை அரசு கூச்சலிட்டாலும், அதனை சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு சிங்கள மக்களுடைய கோஷத்துக்கு தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக இப்படி காட்டிக்கொண்டாலும் கூட அவைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை இங்கே வரப்போகின்றது. அதனை அவர்களுக்கு என்னை போன்ற மனிதர்களுக்கே அது தெரியும் என்றது கூட இலங்கை அரசுக்கு அது தெரியாமல் இருக்காதில்லை. அது சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் தங்களது கோஷங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய இது முக்கியமான ஒரு விடயம், இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கால நீடிப்பு என்பது நாங்கள் தொடர்ச்சியாக கால நீடிப்பு கூறினாலும் இந்த கால நீடிப்பு என்பது ஒரு முக்கியமான பரப்பில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய எழுச்சி போராட்டங்களாக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் அதனை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 2021 தாண்டி 2021 இந்த வெற்றியடைந்து விட்டதை தாண்டி எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பை நாங்கள் அப்படியே சோர்வடைந்து விட்டோம் என்றால் தேசிய கட்சிகள் இலவாக நுழைந்துவிடும். அடுத்த கால நீடிப்பின் போது நாங்கள் இதனை தமிழ் தேசிய தலைவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அதனை மிகவும் இன்னும் பலமாக அதனை கூறிக்கொள்ளவிடும் என்று நான் கூறுகின்றோம். இதன் எங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கின்றால் இப்போ எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாயின் எங்களுடைய இந்த தீர்மான கால நீடிப்பு நீங்கள் சொல்வது போல தொடர்ச்சியாக கால நீடிப்பு, ஆனால் கால நீடிப்பின் போது தொடர்ச்சியாக தமிழ் தரப்புகள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அதன் மூலம் தான் அந்த கால நீடிப்பின் மூலம் நாங்கள் ஒரு தீர்வை அடைந்து கொள்ள முடியும் என்றுதான் எனது கருத்தாக இருக்கின்றது.